என்று ஒரு சிறு குட்டி கதை ஒன்று உங்களுக்கு சொல்லப்போகிறேன். காலங்கள் திரும்ப கிடைக்காது என்பது அதன் தலைப்பு. இரண்டு நண்பர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். ஒருவர் சொன்னார், கேரளாவில் ஒரு இடம் இருக்கிறது, அது ஒரு டிஎஸ்டே. அங்கு செல்போன் வேலை செய்யாது. நாம் அங்கே போய்விட்டால் வெளி உலகை விட்டு முற்றிலும் துண்டிக்கப்படுவோம். அங்கே இருக்கும் டென்ஷன் எல்லாம் குறைக்க அங்கே போய் ஒரு 3 நாள் இருக்கலாம் போல இருக்கிறது. வெளி உலக தொடர்பை அற்று நிம்மதியாக இருக்கலாம் என்று கூறினார். அதை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற ஒருவர் சொன்னார், எனக்கு இது சரிப்பட்டு வராது, இதை நான் விரும்புவதும் இல்லை என்றார். அதற்கான காரணத்தை சொல்கிறார். நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் யார்? முதலில் மனைவி, பிறகு குழந்தைகள், அடுத்து உறவுகள், பின்பு வேலையின் நிமித்தம் தொடர்பில் உள்ளவர்கள், அதன்பின் முற்றிலும் தெரியாதவர்கள். அதாவது அறிமுகம் இல்லாதவர்கள். இந்த உறவுகள் அற்புதமானவை. மனைவி என்ற ஒருத்தியோடு பேசிக்கொண்டே இருங்கள், இல்லாவிட்டால் ஏதாவது சண்டையாவது போடுங்கள், பின்பு சமாதானம் ஆகிவிடுவார் விடுங்கள். ஒருவேளை அவள் முந்தி மரணமடைந்தால் அப்பொழுது தெரியும் பிரிவு என்றால் என்னவென்று. ஆகவே இப்போது கிடைக்கும் ஒவ்வொரு நொடியும் அற்புதமானவை, அதை வீணாக்க வேண்டாம், அதிலும் பிரிந்து இருக்க வேண்டாம். அடுத்து பிள்ளைகள், பள்ளிப்படிப்பு முடியும் வரைதான் உங்களோடு இருப்பார்கள், அதன்பின் அவர்கள் உலகம் வேறு, அதில் நீங்கள் நிச்சயமாக இருக்க மாட்டீர்கள். அப்பொழுது நீங்கள் அவர்களோடு தொலைபேசியில் பேசக்கூட நேரம் பார்க்க வேண்டும். இப்பொழுது அவர்களிடம் அதிக நேரம் செலவு செய்யுங்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் அருகிலே இருந்தால் இது அற்புதமான தருணம். ஒரு நொடியை கூட வீணாக்க வேண்டாம். சும்மா அவர்களை பார்த்து கொண்டாவது இருங்கள். எல்லாம் ஒரே இடத்தில் கிடைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களே, வாழ்க்கையில் ருசியுங்கள், அனுபவியுங்கள். காலமே ஒரு நாள் நம்மை தனிமைப்படுத்தப் போகிறது. அதுவரை கடவுள் நமக்கு தந்த சிநேகங்களோடு பேசுவோம், சண்டையிடுவோம், கொஞ்சி குழாவுவோம், ஏதாவது செய்வோம். ஆனால் தனிமை வேண்டாம், அது மோசமானது, தற்கொலைக்கு சமமானது. காலங்கள் திரும்ப கிடைக்காது பிரியமானவர்களே. தேங்க்யூ.